முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வர்றீங்களா? அப்போ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேஓ போடுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போடுங்க. அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும். ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் சேனல் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ். நான் உங்க ஆனந்த். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான முக்கியமான மூணு நியூஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ராவுடைய விவர்ஷிப் எவ்வளோ? ஸோ பிராக் லெஸ்னர் ஃபின் பேலருக்காக கொடுத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, பாபி லாஷ்லி ஐசி சாம்பியனை வின் பண்ணதுக்கான ரீசன். ஸோ இந்த மூணு நியூஸை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராவுடைய விவர்ஷிப். ஸோ சமீப காலமாக ராவுடைய விவர்ஷிப் சரியாக இல்லை அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஸ்மாக்டவுனை விட ரொம்ப கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ 2 மில்லியன் ஃபாலோவர்ஸை விட ரொம்ப கீழே இறங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வாரம் வியூவர்ஷிப் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2.7 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ராக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நேற்று நடந்த ரா எபிசோடுக்கு 2.7 மில்லியன் வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 27 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராவை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரினா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. கடைசியாக இவ்வளோ மில்லியன் எப்போ கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா செப்டம்பர் ராயல் ரம்பல்ல மோதறதுக்கான ஒரு நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடந்துச்சு, அதுல ஃபின் பல்லர் வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் உமன்ஸுக்கான ஒரு டாக் டீம் சாம்பியன்ஷிப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. பிரான் ஸ்டோமனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபயர் பண்ண மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணாங்க, அவர் காரெல்லாம் கவுத்து போட்டாரு. ஸோ இத்தனை விஷயமும் இந்த வாரம் ரா எபிசோடு நடந்துச்சு. ஸோ இதனால இந்த வாரம் ராக்கு ஒரு மிகப்பெரிய வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்தபடியா பாபி லாஷ்லி இன்டர் கார்டினட்டல் சாம்பியனை வின் பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ பாபி லாஷ்லி வந்ததுல இருந்து அந்த அளவுக்கு ஒரு பெருசா அவருக்கு என்ன மேட்ச் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு எந்த ஒரு பெருசா மேட்சும் கொடுக்கல. கடைசியா கொடுத்த மேட்ச் அவருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸோட அவருக்கு ஒரு மேட்ச் போச்சு. ஸோ ரா எபிசோட்ல ஒரு மேட்ச் நடந்துச்சு, பேப்பர் வியூல ஒரு மேட்ச் நடந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லிக்கு ஒரு பெரிய மேட்சா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு சரியான மேட்சஸ் கொடுக்கல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கார்டினட்டல் சாம்பியனை வந்து பாத்தீங்கன்னா பாபி லாஷ்லி வின் பண்ணதுக்கான காரணம் ஸோ டீன் ஆம்ப்ரோஸும் வந்து பாத்தீங்கன்னா மிட் கார்ட்ல இருக்கக்கூடாது, செத் ராலன்ஸும் மிட் கார்ட்ல இருக்கக்கூடாது, அவங்க ரெண்டு பேரையும் மெயின் இவெண்ட் கொண்டு போனோம் அப்படின்ற ரீசனுக்காக. ஸோ பாபி லாஷ்லி இப்போ இன்டர் கார்டினட்டல் சாம்பியன் வின் பண்ண வச்சிருக்காங்க. இது இல்லாம இதுக்கு அடுத்ததா பாபி லாஷ்லி ஒரு ஹீல் கரெக்டரா இருக்காரு. சோ பாபி லாஷ்லி லியோ ராஷ் சோ இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஹீல்ல இருக்காங்க. சோ இவங்களோட மோதறதுக்கு அடுத்ததா 3 பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படிங்கற மாதிரி அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ ராயல் ரம்பல்ல சாமி ஜெயின், கெவின் ஓவன், அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீன்னா லயஸ். ஸோ இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பல் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க பாபி லாஷ்லியோட இன்டர் கார்டினட்டல் சாம்பியன்ஷிப்காக ஒரு ஃபியூடு போவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் போயிட்டு இருக்கு. ஸோ மேக்ஸிமம் கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஷ்லியோட மோதுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ கெவின் ஓவன்ஸை கடைசியாக அட்டாக் பண்ணி அமிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா பாபி லாஷ்லி. ஸோ பாபி லாஷ்லி, கெவின் ஓவன்ஸ், பாபி லாஷ்லி, சேமி ஜெயின், பாபி லாஷ்லி, லயஸ், ஸோ இவங்களுடைய ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தொடரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செத் ராலன்ஸ் வேற ஒரு கேட்டகரிக்கு போவார், ஸோ யூனிவர்சல் பிக்சருக்கு போவார், அந்த மாதிரி டீன் ஆம்ப்ரோஸையும் வேற ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதனால தான் பாபி லாஷ்லி இப்போ இன்டர் கார்டினட்டல் சாம்பியனை வின் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபின் பேலர் திடீர்னு பிராக் லெஸ்னரோட எப்படி மோதினாரு அப்படின்ற ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. ஸோ இப்போ ஒரு பெரிய ரூமரான ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஃபின் பேலருக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்ததே பிராக் லெஸ்னர் அப்படின்ற மாதிரினா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் தான் வந்து வின்ஸ் மெக்மேன்ட்ட பேசி ஸோ நான் ஃபின் பேலரோட மோத விரும்புகிறேன், ஸோ ஃபின் பேலரோட எனக்கு ஒரு மேட்ச் வைங்க அப்படின்ற மாதிரி பிராக் லெஸ்னரே கேட்டதாகவும் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வெர்சிஸ் பிராக் லெஸ்னர் மேட்சை ராயல் ரம்பலில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரினா ஒரு பெரிய அப்டேட் போய்கிட்டு இருக்கு. ஸோ ரெக்யூஸ்ட் பண்ணி பிராக் லெஸ்னர் கேட்டிருக்காரு. ஸோ பிராக் லெஸ்னருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெஸ்லர் அப்படின்னு சொன்னால் ஃபின் பேலர் ரொம்ப பிடிக்கும். ஸோ போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா
பிராக் லெஸ்னர் வர்சஸ் ஃபின் பேலர் மேட்ச் நடக்க வேண்டியது. அதுக்கான ப்ரோமோவும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய பால் ஹெமன் பயங்கரமாக கொடுத்துருப்பாரு. ஸோ ஒரு பெஸ்டான ஒரு ரெஸ்லர் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை பற்றி பேசியிருப்பாரு. ஸோ அந்த மேட்ச் போன வருஷம் நடக்கலை, ஸோ இந்த வருஷமாச்சு நடக்கணும். ஸோ பிராக் லெஸ்னர் எதுக்காக இந்த விஷயத்தை சொன்னார், ஒருவேளை அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட WWE விட்டு போயிடுவாரா, என்ன ரீசன் அப்படின்றது தெரியல. ஸோ பெரிய ரூமராக போய்கிட்டு இருக்க விஷயம், பிராக் லெஸ்னரே வாண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபின் பேலரோட ஒரு மேட்ச் கொடுங்க, ஃபின் பேலரை வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பலில் நான் மோதணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் ஃபின் பேலரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வின் பண்ண வச்சு, ஸோ அவர் தான் ராயல் ரம்பலில் மோத போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு அப்டேட் போய்கிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரில. ஸோ மேக்ஸிமம் நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் சரியும். ஸோ ராயல் ரம்பல் வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தா அந்த மேட்ச்சில் என்ன நடக்குது, ஸோ யார் வின் பண்ண போகிறோம் அப்படின்றது அன்பிரடிக்டபுள். ஸோ இது வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ யார் வின்னர் யார் லூசர் அப்படின்றது, ஸோ ஏதோ ஒரு புதுசாக ஒரு பிளானை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பிராக் லெஸ்னர் ஃபின் பேலருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா அப்படின்றது தெரில, ஒரு பெரிய ரூமராக போயிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஸோ பிராக் லெஸ்னர் ஃபின் பேலருக்கு இந்த வாய்ப்பை தந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து எதர்ச்சியாக WWE பிளான் பண்ணி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து ரெஸ்லிங் சம்பந்தப்பட்ட நியூஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு ஒரு ஆர்கேவ் போடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் கொடுங்க. தொடர்ந்து என் வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கல அப்படின்னா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.